இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து லோ காஸ்ட்ல வந்து எப்படி மெரைன் டேங்க் செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15-inch கியூப் டேங்க்கு. இதுக்கு நம்ம செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து 600 ருபீஸுக்கு கிளாஸ் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இது ஒரு சம்புக்கு செப்பரேட்டர், இது ஒரு அக்ரிலிக் ஷீட்டு, இது செய்கிறதுக்கும் ஒரு 600 ருபீஸ் ஆச்சு. அதே மாதிரி வந்து மெரைன் டேங்க் வந்து எவ்வளவு சீப்பாக பண்ணலாங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம செய்யணுங்கிறத. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த எல்லா எஜஸ்லையுமே வந்து நான் வந்து ஒயிட் கலர் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இது எதுக்காகனா வந்து நம்ம ஒட்டும் போது சிலிக்கான் வந்து அங்கெங்கே அசிங்கமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒட்டியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம இப்போ ஒட்ட போவோம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து முக்கால்வாசி ஸ்டேஜில் முடிக்க போகிறோம். இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேங்க் வந்து ஓரளவுக்கு செட் முடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த செல்லோ டேப்பை வச்சு ஒட்டிக்கோங்க. ஏன்னா வந்து லாஸ்ட்டு பண்ணும்போது வந்து ஒரு கிளாஸ் வந்து கீழே வந்து உடஞ்சிருச்சு. ஸோ நான் திருப்பி ரீஒர்க் தான் பண்ணியிருக்கேன் ஒரு கிளாஸ் வாங்கிட்டு திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒட்டும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சைட் பாட்டம் இந்த சைடு எட்ஜையும் இந்த சைடு எட்ஜையும் கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்கள் சிலிக்கான் வந்து காயிற வரைக்கும் அந்த சப்போர்ட் இருந்ததுன்னா காஞ்சதுக்கப்புறம் எப்படி ஸ்டாண்ட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பின்னாடி இருக்கிற அந்த செப்பரேட்டரை வந்து ஒட்டிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் வந்து இதில் ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து கீழேருந்து இந்த இதுக்கு வரும். இதுலேருந்து ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு இதுக்கு போகும். ஸோ இது ஓவர் ஃப்ளோ ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து கீழே வழியாக நம்ம ரிட்டர்ன் பம்ப் வரும். ரிட்டர்ன் பம்ப்லேருந்து நம்ம திருப்பி வந்து டேங்க்குக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேங்க்கையும் செஞ்சாச்சு. பேக் சம்போடையும் சேர்த்து பர்ஃபெக்டாக ஒரு டேங்க் செஞ்சாச்சு. ஸோ நம்ம வீட்டிலேயே செஞ்சோன்னா வந்து மெரைன் ஹாபியை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு 15 இன்ச் கியூபுக்கு நான் ஆல்ரெடி நான் செஞ்சு பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கிளாஸ் வந்து டேங்க் வந்து ஒட்டும் போது இந்த எஜ்ஜஸில் வந்து ஏர் இருக்கக்கூடாது. ஏர் எங்கே எங்கெங்கே ஏர் இருக்கோ அதில் இருந்தால் வீக் பாயிண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேங்க் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டில் நம்ம செஞ்சோன்னா மெரைன் ஹாபியை வந்து இப்போ அதிக காசு இருக்கிறவங்க தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மலாக மிடில் கிளாஸில் இருக்கிற எல்லாருமே வந்து மெரைன் ஹாபி வைக்கலாம். இந்த சின்ன டேங்கோட ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா வந்து நம்ம வந்து வாட்டர் சேஞ்சஸ் வந்து 2 weeks once வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். எனக்கு ஸ்பேஸ் இல்லை, வீட்டில் வந்து ரொம்ப பெரிய ஸ்பேஸ் இல்லை, எனக்கு மெரைன் அக்வாரியம் வைக்கணும்னு ஆசை. ஆனால் வந்து வைக்கிறதுக்கு வந்து இப்போ கடையில் போய் கேட்டோம்னா வந்து ஒரு மினிமம் ஒரு டேங்க் வந்து 15,000 சார்ஜ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபில்டர் சாக்ஸு, நான் ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது. இந்த அக்ரிலிக் ஷீட் செய்யும் போதே வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கிட்டேன். வாங்கிட்டு 4 இன்ச் ஃபில்டர் சாக்ஸை வந்து நடுவில் வந்து கட் பண்ணிவிட்டு இதுக்கேற்ற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி ஒட்டுறதுன்றது காமிக்கிறேன், இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.